வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளியாயினா. அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கார்லிக் மஷ்ரூம் அப்படின்னு பார்க்க போறோம். பாருங்க, பார்க்கும் போது எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. இந்த மழைக்கு அதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் வந்து எடுத்து கிளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டும் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயும் எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஓட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒட்டி வச்சுக்கணும். நீங்கள் வந்து பட்டை மிளகாய் போடுறதா இருந்தால் நல்லா ஊற வச்சு 2 hours 3 hours ஊற வச்சு இந்த கார்லிக் கூட சேர்த்து அரைச்சிக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் வந்து ஒரு 2 spoon வந்து எடுத்திருக்கேன். அது நல்லா மெல்ட்டாக இருக்குள்ள நம்ம வந்து இந்த கார்லிக்கையும் மிளகாயும் மிக்சியில் வந்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து இது மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதை போட்டு நல்லா அதில் வந்து ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும். அந்த பூண்டு மிளகாயெல்லாம் தனியாக இல்லாமல் நம்ம சாப்பிட்றப்ப சேர்த்து சாப்பிட்ற மாதிரி, அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு ஓட்டு ஓட்டி விடுறோம். இது வந்து நல்லா நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் காரம், நீங்கள் வந்து கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து காஷ்மீரி பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இல்லை அப்படின்னா தனியாக தனி மிளகாயத்தில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வந்து காஷ்மீர் மிளகாயத்தூள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கலர் கொடுக்கும், அது கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து ஈவன் மிளகாய் வரமிளகாய் இருந்தால் கூட அதை வந்து ஊற வச்சு அந்த கார்லிக் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு இது போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மஷ்ரூமும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். தண்ணியெலாம் எதுக்கும் எதுவுமே தெளிக்கக்கூடாது. நம்ம அந்த சால்ட்டு பட்ட உடனே அது வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இது நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த மசாலா இதெல்லாம் செய்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes விட்டிங்கனாலே அது வந்து நல்லா இந்த பாருங்கள் இது மாதிரி வந்து வந்துடும். நல்லா வெந்து வந்துடுச்சு, இப்போ சூப்பராக இருக்குது. நீங்கள் காரம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன காரம் வேணால் ஒயிட் பெப்பரோ இல்லை பிளாக் பெப்பரோ பவுடரோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டாக இறக்கும் போது வந்து கொஞ்சம் க்ரீன் சில்லி வந்து அதில் வந்து கட் பண்ணி போடுவேன். அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க அதில் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ பாருங்கள் க்ரீன் சில்லி வந்து ஒரு நைஸாக கட் பண்ணி அதோட வந்து ஆட் பண்ணுறேன். சாப்பிடும் போது நம்ம வந்து சேர்த்து கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டாக அந்த காரம் வந்து தெரியாது. ஏன்னா அந்த கார்லிக்கும் அந்த டேஸ்ட் இருக்கிறதுனால வாசம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், ஒன் டைம் வந்து செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் செய்யணும்னு தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் வந்து கார்னிஷ்க்கு கொரியந்தர் லீவ்ஸு கருகாப்பிள்ளை எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கருகாப்பிள்ளை மட்டும் தான் போட்டிருக்கேன். ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.